அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் அ. திலகவதி. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி பேயாழ்வார் பாடிய ஒரு பாடல் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வைணவ நெறியை பின்பற்றி பக்தி நெறியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களில் இவரும் ஒருத்தர். முதல் 3 ஆழ்வார்கள் என்று சொல்லப்படக்கூடிய பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூவரும் இவர் ஒருவர். திருமயிலை அப்படின்னு வழங்கப்படக்கூடிய மயிலாப்பூரில் பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தம் எனப்படக்கூடிய வைணவ நூல்களின் தொகுப்பில் இருக்கக்கூடிய 3வது திரு அந்தாதியை இவர் பாடியிருக்கார். இவர் வந்து பாடிய பாடல்கள் 100 வெண்பாக்களை கொண்டதாக காணப்படுது. இவர் ஏன் பேயாழ்வார்னு அழைக்கப்படுறாரு அப்படி காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இறைவனுடைய அந்த எண்ணத்தை மனதில் நிறுத்தி தூய்மையான மனதோடு பேய் பிடித்தவரை போல கண்கள் சுழலும்படி விழுந்து சிரித்து தொழுது குதித்து ஆடி பாடிய காரணத்தினால இவரை பேயாழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பாடிய பாடல் நம்ம இன்றைக்கி பார்த்தரலாம். பாடல் வந்து யாரை புகழ்ந்து பாடுறாரு அப்படின்னா, திருமாலை புகழ்ந்து பாடுவதாக இந்த பாடல். திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன் ஆளி கண்டேன், புரி சங்கம் கண்டேன், என் ஆளி வண்ணன்பால் இன்று. திரு கண்டேன் அப்படின்னா திரு உருவத்தை கண்டேன். யாருடைய உருவத்தை அப்படின்னா பெருமாளுடைய உருவத்தை பார்த்ததாக சொல்கிறார். பொன் மேனி கண்டேன், மேனினா உடம்பு, பொன்னா பொன்னிறம், அந்த பொன் போன்ற நிறத்தை உடைய ஒளி பொருந்திய அவருடைய அந்த மேனியை உடம்பை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன், அவருடைய பெருமாளுடைய அந்த மேனி உடம்பில் எதைப்போல் ஒளி வீசுதான், அருக்கன் அணி நிறமும், அருக்கன்னா இங்கே சூரியன், சூரியனுடைய ஒளி கதிர்களைப் போல் அவருடைய மேனி மின்னுவதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. செருக்கிளரும், செருக்குன்னா போர்க்களம், போர்க்களத்தில் கிளர்ந்து எழக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, பொன் ஆளி கண்டேன், ஆளி என்பது பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரம். புரி சங்கம் கண்டேன், அவர் கையில் இருக்கக்கூடிய சங்கு, இந்த சங்கு சக்கரம் இது ரெண்டுமே போர்க்களத்தில் கிளர்ந்து எழக்கூடிய ஒரு ஆயுதம். அந்த 2 ஆயுதங்களும் பெருமாளுடைய கரங்களில் இருப்பதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். என் ஆளி வண்ணன்பால் என்று, இன்றைக்கி நான் பெருமாளை பார்க்கும்போது அவருடைய அந்த உருவத்தை, திரு மேனியை நான் பார்த்தேன், அது பொன்னிறமாக ஜொலிப்பதை நான் பார்த்தேன், அவருடைய கைகளில் சங்கும் சக்கரமும் இருப்பதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.